வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் சுக்கா எப்படி செஞ்சதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், கறி மசாலா ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், ஜீரகம்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம். நான் இஞ்சி பூண்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து தயிர் மூணு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது கூட சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துடலாம், சிறிதளவு கறிவேப்பிலை, இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணி சேர்க்காமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலேயே நான் வந்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன், ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்போ இது கூட நம்ம அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி அந்த சிக்கன்லேயே நம்ம சேர்த்துருந்தோம். அடுத்து இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, அடுத்து இது கூட மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ண சிக்கன் சேர்த்துடலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்படி சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போ
இப்போ சிக்கன் வேகிற அளவு நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கனை நம்ம நல்லா பரட்டிடலாம். அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட சிறிதளவு நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான சிக்கன் சுக்கா எப்படி செஞ்சதை பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்பவே டேஸ்டியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.